சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராட்புத்திரரின் தாக்குதலுக்கு ஒருபோதும் அஞ்ச போவதில்லை, கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் சூடுரை. தமிழ் மக்களை எவ்வாறு ராணுவம் துன்புறுத்தி இருக்கும், கவலை வெளியிட்டுள்ள போராட்டக்காரர்கள். தனது பதவிக்காலத்தில் இடப்பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வினை வழங்குவதாக ஜனாதிபதி அறிவிப்பு. சிங்கப்பூரில் தலைமறைவாகியுள்ள கோட்டா பய தற்போது சவுதி அரேபியாவுக்கு செல்ல முயற்சி. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணையும் தமக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை, மைத்திரி தெரிவிப்பு. ரசம்பந்தன் கூட்டமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும், ட்ரெலோ வேண்டுகோள். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹோமோட் கருகில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் தமிழ் மக்கள் எவ்வாறான துன்பங்களை ராணுவத்தின் மூலம் பெற்றிருப்பார்கள் என்பதை தற்போது உணர்ந்துள்ளதாக தென்னிலங்கையைச் சேர்ந்த இளைஞன் தனது முகப்புத்தகத்தின் ஊடாக பல கேள்விகளையும் கவலைகளையும் வெளியிட்டுள்ளார். காளிமுகத்திடலில் நேற்று முன்தினம் அதிகாலை கடற்படையினரின் கொடூர தாக்குதல் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்கொண்ட கொடூரத்தை தற்போது உணர வைத்துள்ளது. இவ்வாறான தாக்குதலின் பின்னணியில் காளிமுகத்திடல் ஆர்ப்பாட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான டிலான் சேனநாயக்க என்பவர் காணொலியொன்றினை வெளியிட்டுள்ளார். அதை நாம் மதகதியாக சந்தையக் எனதுரு அப்படி ஃபைட் கரணவா இக்மண்ட்டம் வாட சந்தைய கிட்ட அண்ண வேணவா முகத ரட்ட தவத் வெட்டினவா ஆதார தின்னு நெஹ மேரட்ட தவத் ஆதார லபென்னு நெஹ ஜாத்தியந்திர மாதி வார்த்தாக்கரில் இவரை தமிழில் முனாத கரே கியலா ஜாத்தியந்திர மாதி வார்த்தாக்கர் இவரை தமிழில் முனாத கரே கியலா ஏனிசா எதெக் மெதெக் இத்திஹாசே சிதுவெச்ச சாமகாமி அர்கலேக்கிட்ட சிதுவெச்ச லொகும மர்தனே தமிழில் கரில் இவராய் தமிழில் கரில் இவராய் தமுங்கே சம்பூர்ண பெட்டிக்கிரியம் அசூனமே பெட்டிக்கிரிய அசூத்துனே பெட்டிக்கிரிய திதாஸ் திகே பெட்டிக்கிரிய மே ஹெமதையாக்ம டேங் எலியட்டவில்லை இவராய் டேங் எலியட்டவில்லை இவராய் ஏனிசா மதகத்தியாக சந்தேவனையும் ஃபைட் கரண்ண புழுவண்ணன் சந்தையா தீல பெண்ணண்ண மினிசு சந்தை தெய்து கேலா தமிழ்நாட்டு மினிசு சந்தேன்ன லக்ஷ ஹெட்டபாக கத்தா ஹெட்டநம லக்ஷாக கத்தா தமிழ்நாட்டு மினிசு சந்தை தின்ன ஏக மதகத்தியாக எம்மை இவ்வளவு மோசமாக தாக்குகின்றார்கள் என்றால் தமிழர்களை இராணுவத்தினர் எவ்வாறு தாக்கியிருப்பார்கள்? போரில் தமிழ் மக்கள் செத்து மடியும் போது நாங்கள் கொழும்பில் போர் வெற்றிகளை கொண்டாடினோம். அப்படியென்றால் நாம் எவ்வாறு முட்டாளாக்கப்பட்டு தமிழர்களை புலிகள் என்று ஒதுக்கியிருப்போம்? தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட விடயங்களை வைத்து பிரபாகரன் மீதான கோபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினார்கள். நாங்களும் அவர்களை புலிகள் தீவிரவாதிகள் என ஒதுக்கி வைத்தோம். சிங்கள மக்கள் மீதான தமிழர்களின் கோபத்தில் நியாயம் உள்ளது, அதை தற்போது உணர்ந்துள்ளோம். ராணுவத்தின் செயற்பாடு அவ்வாறான நிலையில் உள்ளது. மினிசுங்க ஐதிவாசிகம் கடுவுனா மினி சாமானிய மினிசுண்டு பகர்துன்னு கேள்வி உத்தரவு நினைக்கிற டங் கொஹமது அப்படி விஸ்வாச கரண்ணே உம்பலமே பகர்துன்னு நினைக்கலமே யுத்த ஹமுதாவ திருவித ஹமுதாவ இல்ல பழு எண்ண கேகுமே சாமானிய மினிசுண்டு உத்தரவு நினைக்கிற வெண்கரா கொட்டிங்க எல்டிடிஏ கேலா உத்தரவு நினைக்கிற வெண்கரா கொட்டிங்க எல்டிடிஏ கேலா டங் முகாது கியானே டங் முகாது கியானே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான அனைத்து சட்டவிரோதமான வன்முறை பிரயோகங்களையும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்து உரிய முறையில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு படையினருக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய இயக்குநர் மீனாட்சி கங்குலி இந்த கோரிக்கைகளை விடுத்துள்ளார். ரணில் பதவியேற்று 24 மணித்தியாலத்திற்கு முன்னரே கொழும்பின் மையத்தில் அமைதியான முறையில் போராடிய போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினரின் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டனர். இந்த சம்பவமானது பல விடயங்கள் வெளிப்படுத்துவதாக மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக புதிய அரசாங்கமானது சட்டத்தின் ஆட்சியை விடவும் மிருக பலத்தின் மூலம் ஆட்சியை செயல்படுத்த விரும்புகின்றது என்ற ஆபத்தான செய்தியை வெளிக்கொண்டு வந்துள்ளதாக மீனாட்சி கங்குலி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் சர்வதேச பங்காளிகள் இலங்கை மக்களின் உரிமைகளை நசுக்கும் நிர்வாகத்தை ஆதரிக்க முடியாது என்ற செய்தியை
உரத்த குரலில் தற்போதைய அரசாங்கத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார். 3 மாதங்களுக்கு மேலாக இயங்காத ஜனாதிபதி செயலகம் நாளை தொடக்கம் முழுமையாக செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுக்கான சாட்சியங்களை சேகரிப்பதற்காக கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியகச்சகரின் வழிகாட்டலின் கீழ் விசேட குற்றப்பிரிவு மற்றும் கைரேகை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தான் பதில் ஜனாதிபதியாக இருந்தபோது தனது வீடு எரிக்கப்பட்டமை தொடர்பில் எந்த தரப்பினரும் எவ்வித கருத்துக்களையும் ஏன் தெரிவிக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதியுடன் பல வெளிநாட்டு தூதுவர்கள் நடாத்திய கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனது தனிப்பட்ட வீடு எரிக்கப்பட்டமை தொடர்பில் எந்த தரப்பினரும் எவ்வித ட்விட்டர் பதிவுகளையும் வெளியிடாமை குறித்து தான் ஆச்சரியமடைந்ததாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரின் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அடுத்த வாரத்துக்குள் நாட்டின் செயற்பாடுகளை வளமைக்கு கொண்டு வருவது தொடர்பில் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரச நிறுவனங்களின் செயற்பாடுகளையும் வளமை போன்று கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக பாதுகாப்பு தரப்பினருக்கு தேவையான அதிகாரங்களை வழங்குவதற்கு இதன்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணையுமாறு தமக்கு இன்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் தொழிற்சங்க பிரமுகர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்திருந்தார். අරගලයට පහර දීම පිස්සේ අපි ඒකට එකඟ වෙන්නේ නැහැ. ඒ මොකද අපි බලාපොරොත්තු වෙන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජයක ප්‍රජාතන්ත්‍රවාදී ලක්ෂණ සෑම අංශයකම තිබී සිටි කියන එක. ඒ අනුව විශේෂයෙන් මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය සුරක්ෂිත විය යුතුයි. ජනතාවගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා විය යුතුයි. ඉතින් අපි හැම වෙලේම හිතගන්නේ ජනතාවගේ පැත්තේ තමයි. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பான இந்த அழைப்பும் இதுவரை இல்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கலாம். அத்துடன் காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அசம்பந்தன் தற்போதுள்ள நிலையில் கூட்டமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று பங்காளி கட்சியான ட்ரெலோ வேண்டுகோள் விடுத்துள்ளது. தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ட்ரெலோவின் தலைவர் செல்வம் அடிகளநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் ராசம்பந்தன் விலகினால் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான குழப்பங்கள் தற்போது தோற்றம் பெற்றுள்ளன. இந்நிலையில் அடுத்த தலைமை யார் என்று பார்க்கின்ற போது அது கூட்டு தலைமையாகவே அமையும் என்றும் செல்வம் அடிகளநாதன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எம்ஏ சுமந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் சுழற்சி முறையிலேயே இருக்க வேண்டும் என்றும் தற்போது சம்பந்தன் தலைவராக இருக்கும்போது அடுத்த தலைமை சம்பந்தமாக தாங்கள் இன்னமும் அவருடன் கலந்துரையாடவில்லை என்றும் செல்வம் அடிகளநாதன் குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பந்தனுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை என்பது கூட்டு தலைமையாகவும் மற்றும் சுழற்சி முறை தலைமையாகவும் தான் அமையும் என்றும் செல்வம் அடிகளநாதன் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். தனது பதவிக்காலம் நிறைவடைவதற்குள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வினை நிச்சயமாக முன்வைக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பொருளாதார பிரச்சினைகளுக்கு முதலில் தீர்வு காண்பேன், அதைத் தொடர்ந்து எனது பதவிக்காலத்திற்குள் இனப்பிரச்சினைகளுக்கு அரசியல் தேர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவின் போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்தின் பிரகாரம் எத்தனை பேர் என்னை ஆதரித்தார்கள் அல்லது எத்தனை பேர் என்னை ஆதரிக்காமல் விட்டார்கள் என்ற விடயம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உட்பட அனைத்து தமிழ் கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் இணைத்து ஆளும் தரப்புடன் பேச்சு நடத்தி ஒரு தீர்வை எனது பதவிக்காலத்தில் முன்வைத்தே தீருவேன். அதற்கு முன்னதாக பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன்,
அதுதான் எனது முதல் இலக்கு. ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு ஒருபோதும் தாம் அஞ்சப் போவதில்லை என்று கவுடா கோகம போராட்டக்காரர்கள் சூளுரைத்துள்ளனர். மீண்டும் தாம் ஒன்றிணைந்து போராட்டங்களை முன்னெடுக்கவுள்ளதாக கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து நேற்றைய தினம் காளிமுகத்திடல் கோட்டா கோகம வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் இரவோடிரவாக நடாத்தப்படும் தாக்குதல்களுக்கு தாம் அஞ்சப்போவதில்லை என்றும், இந்த போராட்டத்தில் இடைவெளியோ அல்லது தடங்கலோ ஏற்பட்டாலும் நமது இலக்கை அடையும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். நாட்டில் மேலும் 12 அமைச்சர்கள் நியமனம் பெற உள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் 18 அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதற்கமைய அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கை 30 அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2 வாரங்களில் இவ்வாறு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, தற்போதுள்ள இடைக்கால அமைச்சரவையில் எதிர்வரும் 2 வாரங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தி ஜனாதிபதி தேசிய அரசாங்கம் ஒன்றுக்கு செல்வார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் இருந்து சிங்கப்பூருக்கு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச தற்போது சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், இதற்கு அமெரிக்கா தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியால் தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச நிலையாக தங்கியிருக்க நாடுகின்றி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக மாலைத்தீவுக்கு தப்பி சென்ற கோடபய அங்கு ஏற்பட்ட மக்கள் எதிர்ப்பு காரணமாக சிங்கப்பூருக்கு சென்று தலைமறைவாக இருந்தார். பின்னர் அங்கும் பல்வேறு நெருக்கடிகள் எழுந்துள்ளதுடன் சிங்கப்பூர் மக்களும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோடபய ராஜபக்சவை அங்கிருந்து வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் காலக்கெடு விதித்துள்ளது. இந்த நிலையில் அவர் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சிங்கப்பூரில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளில் அவர் தற்போது முன்னெடுத்து வருகிறார். இதற்கான ஆதரவினை அமெரிக்கா வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காலாட்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காலாட்சி மாட்டு வண்டியின் மூலம் நல்லூரில் இருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காலாட்சியும் கையளிக்கப்பட்டது. ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் 2 செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 மட்டும் எரிபொருள் வரிசைகளில் காத்திருந்த 4 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். நேற்றைய தினமும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொத்துவிலில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த ஒருவரே இன்று உயிரிழந்துள்ளார். அவர் வரிசையில் காத்திருந்த போது ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை எரிபொருள் வரிசையில் காத்திருந்த 3 கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தனர். கிண்ணியா மற்றும் மதுகம பகுதிகளிலேயே இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை தேசிய அனுமதி பத்திரத்திற்கு அமைய எரிபொருள் கோட்டாவை வழங்கும் வேலை திட்டம் நாடாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 25 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்டது. நாளை தொடக்கம் தேசிய அனுமதி பத்திரம் மாத்திரம் எரிபொருள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வாகன பதிவு இலக்கத்தின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று எரிபொருள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட் வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் 72 கோவிட் தொற்றாளர்கள் இலங்கையில் இனம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பியோர் எவரும் இல்லை என்பதுடன் பெரும்பாலானவர்கள் தடுப்பூசிகள் பெற்றுக் கொண்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. பொது இடங்களில் பாதுகாப்பற்ற முறையில் நடமாடுவதன் ஊடாகவே கோவிட் வைரஸ் பரவல் மீண்டும் தலை தூக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் இதுவரை 664,844 கோவிட் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்க எனினும் அவர்களில் 99% குணமடைந்துள்ளதுடன் மேலும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முகக்கவசம் அணிவது தொடர்பில் சுகாதார அமைச்சு முன்னதாக மேற்கொண்டுள்ள தீர்மானம் மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று
அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதிய மாறுபாட்டுடனான கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருகின்றமை காரணமாக மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் கொரோனா அபாயம் அதிகமாக உள்ள பகுதிகளில் மாத்திரமேனும் உடனடியாக முகக்கவசம் அணிய வேண்டும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் உலகின் பல நாடுகளிலும் கொரோனா தொடர்பில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் அது குறித்து அவதானம் செலுத்தப்படாமல் கவலை அளிப்பதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.